ஓகே, நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விட்ச் கேஸுப்பா. ஸோ ஸ்விட்ச் கேஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சின்டாக்ஸ். இது சின்டாக்ஸ் அப்படின்னா அந்த அது எந்த எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம அதை வந்து எழுதுவோம் அப்படிங்கிறதான் அதோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஸ்விட்ச்க்கு பக்கத்தில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுக்குறோமோ அதையும் இந்த கேஸ்க்கு அப்புறம் இருக்கிறதையும் செக் பண்ணி இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டீஃபால்ட்டில் இருக்கிறத ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இதுதான் ஸ்விட்ச் கேஸோடைய ப்ராசஸிங் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸஸ் வாங்கியிருக்கோம், அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லிட்டு. இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த ப்ரோக்ராமில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து வாய்டு மெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேர்லி பிரேஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இது டிக்ளரேஷன் பார்ட்டு. இங்கே நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே டீன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் சொல்லலை. ஸோ இங்கே செமிகொலன் வச்சிடணும். ஸோ ஓகே, சிஹெச்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து N1 N2 அப்படின்னு ரெண்டு நம்பர் வாங்குகிறோம், அதுக்கான வேரியபிள் இது. டீங்கிறது அது டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான, இல்லைனா அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேரியபிள் இது. ஸோ இந்த வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் எஃப்பில் டபுள் கோட்ஸில் ஆரம்பித்து டபுள் கோட்ஸில் முடியுது. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து ஆடும் அடிஷனும், ரெண்டு வந்து சப்ராக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே வந்து உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் என்ன இருக்குன்னா என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கொடுக்குறோம், இதுவும் அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்கேன் ஆஃப் கொடுத்து நான் இங்கே சாய்ஸ் வாங்க போகிறேன். ஸோ சாய்ஸ் வந்து யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுறதுனால இங்கே ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கோம். சிஹெச் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாய்ஸ் கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்தா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும், டூன்னு கொடுத்தீங்கன்னா டூ பார்ட் ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ இங்கே என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாரு, இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க சாய்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்டர் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் ரெண்டு நம்பரும் ஒரே ஸ்கேன் ஆஃபில் வாங்கிட்டேன், ரெண்டு பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். N1 N2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை இங்கே வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஆஃப் வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து சிஹெச்னு கொடுத்துருக்கோம். ஸோ சிஹெச்சில் நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அது இங்கே வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒன்றுன்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். சப்போஸ் டூ சூஸ் பண்ணியிருந்தோன்னா டூன்னு வரும். ஒன்றுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும், கேஸ்க்கு அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது டூ இருக்குது. ஸோ இது ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆகும். ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு T ஈக்குவல் டு N1 ப்ளஸ் N2. ஸோ N1 N2ல நீங்கள் ரெண்டு நம்பர் வாங்கியிருப்பீங்களே அதை ரெண்டையும் ஆட் பண்ணி டீயில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டலில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா இங்கே டீன்னு கொடுத்துருந்தோன்னா டீயில் என்ன இருக்கோ அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும், டோட்டல் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு ப்ரிண்ட் ஆகும். சப்போஸ் இங்கே சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த வேரியபிளை நீங்கள் டூன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் டூ ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு நம்பரையும் வாங்கிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி என்ன டீயில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ டீயை வந்து இங்கே ஆன்சர் ஈக்குவல்ட்டுன்னு நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோதான்ப்பா.